ஒரு ஃபைட் அங்கவே கூடாது மனசு இருந்தாங்கலாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் கதையின் நாயகனாக நடந்துருக்காரு, உடம்பு கலந்து நடந்துருக்காரு. முக்கியமாக கிளைமேக்ஸில் நல்லா ஒரு மாச தாடியெல்லாம் ஸ்டைலாக இருக்கிறது. வெந்து தண்ணீர் காடு பாயிண்ட் டூ பார்ட் டூக்கு உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இப்படி ஒரு அருமையான படம் கொடுத்த இயக்குனர் கௌதம் மேனன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ஐஸ்வர் கணேஷ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி செப்டம்பர் 15ஆம் தேதி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறப்போ அரசாங்க விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க மனசெல்லாம் புண்பட்டு எல்லாம் எல்லாம் கமெண்ட்டில் திட்டியிருந்தாங்க. அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக என்றால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க அதனோட ஒர்த்து எனக்கு தெரியாது. ஆனால் சினிமாவின் மீது மோகம் கொண்ட உள்ளவர் என்பதனால் எஸ்டிஆர்எஸ் சொல்லியிருந்தேன். அப்படி நான் பேசியது உங்கள் மனதில் புண்பட்டு இருந்தால் நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, தேசிய முன்னேற்ற கழகம் அதோட கட்சித் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள் அவர்களும் வந்து இந்த மாதிரி லீவ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அவர்களிடமும் நான் சொல்லி